இந்த அகவலை பொடியை வந்து பிடித்து செஞ்சுதான் அரசு ஊழியர் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க, தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன், அதற்கு தான் இந்த பதில் அறிக்கை விட்டுட்டேன். சர்க்கரைன்னா சொன்னா இன்னைக்கு அது வாயில் போட்டா தான் இன்னைக்கு. ஏன் அத்தனை 3 வருஷம் ஏன் நடைமுறைப்படுத்தல? ஆக தேர்தல் வரும்போது ஆசிய வார்த்தை சொல்லுவாங்க, வாக்குகளை பெற்றுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க. அதுதான் திமுக உடைய வாடிக்கை. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. ஜெயலலிதா மீது, ஜெயலலிதா மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. இப்போ எப்போ இருக்கும் ராஜ்நாத் சிங் பேசுறாரு சார் மத்திய அமைச்சர்? பரவாயில்ல தானே, எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தால எதிர்கட்சியினர் கூட எதிரணி இருக்கின்ற கூட எங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல, உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அண்ணா திமுக கட்சி, அவங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க, அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டுங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர் தான் பாராட்டுவது மரபு, மறைந்த தலைவர் தான் பாராட்டணும். இன்னைக்கு அவர்கள் நாங்க இதுக்கு எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க? சார், முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக வந்து அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்க அப்படி இல்லை, நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டன் தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவர்கள் குத்தைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசை அவர் சொல்றாரு. இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கல சார் இப்போ? அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்பு தான் வாரிசு. சட்டமன்ற நாடாளுமன்றம் மாறி மாறி வரும். இன்னைக்கு ஒரு இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க, அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற ஒருத்தர் போட்டிடுவாங்க, அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிங்க போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. என்ன போய் பேசுறேன்னு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு போட்டு காட்டல. இன்னைக்கு சென்னையில மிக்ஸாம் புயல் வந்தது, இப்படி எல்லாம் போய் பேசினாங்க. உங்க ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன், நான் ஒன்னும் தனியா வெளியிடல. உங்க ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவிச்சேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்கிறாங்க, அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழைநீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்சி பிறகு அதே துறை அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சை பொய். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மேடையேறி பேசினதில் இதுவரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே. ஆனால் அவர் என்ன, தேர்தல் நடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வைத்தார், 98% நிறைவேற்றிருக்கிறார். அது பொய் தானே? பேச மாட்டேங்கிறீங்களா? ஊடக நிர்வாகம் பத்திரிக்கை எவ்வளவு திட்டங்கள் நீங்க தானே அந்த 520 அறிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வழியா, அதுல எவ்வளவு நிறைவேற்றி உங்களுக்கு தெரியும்? இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. மிகப்பெரிய பிரகாசமா எழுச்சி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் 39 இடங்களில் வெற்றி பெறும், பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும், இடைத்தேர்தலில் விலங்கோட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எழுச்சி பார்க்குறோம். நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள், அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசம், இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே
அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று படைக்கப்படும்.